அலைக்கும் ரீசா ஃபேமிலி, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை வச்சே பாவ் பாஜி மசாலா ரோட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், பட்டர், கஸ்தூரி மீத்தி, லெமன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயில் பண்ண பொட்டேட்டோ, மல்லிக்கீரை, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பாவ் பாஜி மசாலா, சாட் மசாலா ஆப்ஷனல். ஸோ எப்போதும் போல் நம்மளுக்கு வந்து பாவ் பாஜிந்தாலே பட்டர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சோண்டு பட்டர் எடுத்துக்கோங்க, அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எப்போதும் நம்ம யூஸ்வலாக வெங்காயம் தான் ஆட் பண்ணுவோம், பட் இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பட்டாணி ஆட் பண்ணணும், பட் எனக்கு கிடைக்கல, ஸோ நான் கேப்சிகம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாவ் பாஜி மசாலாவும் சாட் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஆம்ச்சூர் பவுடர், இந்த மேங்கோ பவுடர் இருக்கும்ல, அது தான் ஆட் பண்ணும். பட் அந்த புளிப்புக்காக அதை ஆட் பண்ணுறது, அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சாட் மசாலாவை ஆப்ஷனலாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கஸ்தூரி மீத்தி, அது கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரியான கணக்கு தான். ஸோ கஸ்தூரி மீத்தி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க எல்லா காய்கறியும். நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி கிரேவியை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கிரேவியை வச்சு இந்த மாதிரி வந்து சுண்டை விட்டுட்டு இந்த மாதிரி சைட்ஸில் ஒதுக்கி விட்டுருங்க. அதில் வந்து நடுவில் கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்டர் அதிகமாக தான் இருக்கும் பாவ் பாஜின்றாலே, ஸோ அதனால் இதெல்லாம் கண்டுக்காதீங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணோம். இப்போ வந்து பாவ் பாஜி மசாலா திருப்பி கொஞ்சோண்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கஸ்தூரி மேத்தியும் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் காரமாக வேணுண்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஆப்ஷனல் தான். ஸோ நல்லா இந்த மசாலாலாம் எகெயின் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேவி திருப்பியும் நல்லா கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு, எண்ணெய் விடுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எகெயின் அந்த எடுத்து கோப்பையில் வச்சுருக்கிற கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம துல்கிஃபில் குட்டி வந்து ஒரு பக்கம் லைட்டிங்கெல்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து யூடியூபுக்கு இன்னும் பிரைட்டாக காட்டணுண்டு அவரோட எல்இடி லைட்டை வந்து அவர் கட்டின பிளாக்ஸில் வச்சு அவர் ஒரு பக்கம் குட்டி ஷெஃபாக சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ எதோ தூளெல்லாம் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சமைச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த கிரேவியெல்லாம் திருப்பி நம்ம அகெயின் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி ஒரு தடவை மசிச்சு விட்டுருணும். ஏன்னா பாவ் பாஜியில் வந்து இந்த மாதிரி மசித்து அந்த பன்னோடு கொடுக்கறது தான் அதில் ஒரு நல்ல டேஸ்ட்டே கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு கொதி கொதிச்சிடுச்சுன்னா நம்மளோட கிரேவி ரெடி. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாவ் பாஜி பன்னுக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவாவில் கொஞ்சோண்டு பட்டரு, அகெயின் சேம் ப்ராசஸ் தான் வந்து ரிப்பீட் ஆகும். கொஞ்சோண்டு அதில் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பாவ் பாஜி மசாலா போட்டு அந்த பன்னை அப்படியே அதில் ட்விஸ்ட் பண்ணி எடுக்க வேண்டியது தான். அதோட நம்மளோட பாவ் பாஜி ரெடி ஆகிடும். பாவ் பாஜி பன் இருக்காண்டு பேக்கரியில் கேட்டு பாருங்கள். சப்போஸ் அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்மளுக்கு நார்மலான சாண்ட்விச் பன்னு இதுலேயுமே நம்ம செய்யலாம். பாவ் பாஜி பன்னு தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே கொஞ்சோண்டு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாவ் பாஜி இஸ் ரெடி. சரி ஓகே, ஆட் பண்ண பட்டர்லாம் பத்தாதா, திருப்பி பட்டரா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லை, இது கொஞ்சம் காரமான டிஷ்ஷு. ஸோ வந்து அந்த பட்டர் ஆட் பண்ணுறப்ப அது சட்டில் ஆகிடும். ரெண்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே பாவ் பாஜின்னு தான் பிடிக்கும். ஸோ அங்கே பாருங்கள் பட்டர் ததும்ப எப்படி இருக்குன்ட்டு, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோமா? அவ்வளோ எம்மியாக இருக்குதுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஹோம் ஸ்டைலு, இப்போ ரமதான்லாம் வருது, கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். அதுவும் வெளியில் வாங்கினோன்னா அந்த நெஞ்சு எரிச்சலாம் வரும். இது வீட்டிலே செஞ்சது, அதுவும் இருக்கிற திங்ஸை வச்சு பண்ணது. என்னோட இந்த பாவ் பஜ்ஜியை நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ரீசா விலாக். ரீசா விலாக் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.